வணக்கம் மக்களே, நாலு போட்டிகளில் ஜெயிச்சுமே நம்பர் ஒன் வாய்ப்பை இந்திய அணி இழந்திருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை லீக் போட்டியோட முடிவில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்தியா 2023 உலகக்கோப்பை தொடரில் 4 போட்டிகளில் ஆடி 4லையுமே அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல தாங்க இருக்காங்க. இதுக்கு காரணம் முதல் இடத்துல இருக்காங்க. அந்த அணி பார்த்தீங்கன்னா 1.923 ரன் ரேட் வாங்கியிருக்காங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா 1.659 ரன் ரேட் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் இந்தியா 257 ரன்கள் வெற்றி இலக்க 41.3 ஓவர்களில் எட்டியிருக்காங்க. இதே இலக்கை இன்னும் 7 ஓவர்களுக்கு முன்னாடி இந்தியா எட்டி இருந்தாங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியை முந்தி புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை பிடிச்சிருக்க முடியும். அடுத்த போட்டியில் இந்தியா இன்னும் பெரிய வெற்றியை பெற்றாங்க அப்படின்னா முதல் இடத்தை பெற வாய்ப்பு இருக்குதுங்க. இதே உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இந்திய அணிக்கிட்ட தோல்வி அடைஞ்ச பங்களாதேஷ் 4 போட்டிகளில் 1 வெற்றியை மட்டுமே பெற்று 7ம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 3வது மற்றும் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இருக்கிறாங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் 5வது மற்றும் 6வது இடத்துல இருக்காங்க. அந்த 2 அணிகளுமே 3 போட்டிகளில் ஆடி 1 வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. நெதர்லாந்து, ஆப்கானிஸ்தான், இலங்கை ஆகிய அணிகள் 8, 9 மற்றும் 10வது வரிசையில இடம்பெற்றிருக்காங்க. இதுல இலங்கை அணி மட்டும்தாங்க இன்னும் 1 போட்டியில கூட வெற்றி பெறல. நன்றி, வணக்கம்.